முதலமைச்சர் பொறுத்தவரை இந்த பொங்கல் பரிசு வந்து ஒரு 2500 பொங்கல் தொகுப்பும் கொடுத்தாரு. இதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்து பாராட்டினார். ஒட்டுமொத்த அந்த வைத்தறிச்சல் வந்து யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியல. உடனே கமலா சர்டிஃபிகேட் பண்ணுறாரு, இதை வந்து மக்களுடைய வரி பணமா, இதில் வந்து இவங்க மாமனார் வீட்டு பணமான்ட்டுன்னு. அவருக்கு எப்போதுமே மாமனார் வீட்டு நாமம் தான் வரும், அது மட்டும் தெரிஞ்சுங்க நீங்கள். இல்லை நான் கேட்குறேன், இவர் வந்து உலக நாயகன் சொல்லிட்டு ஒரு பட்டம் இவருக்கு கிடச்சிது, அந்த உலக நாயகன் பட்டம் எப்படி கிடச்சிது? இவர் சொந்தமாக பணம் போட்டு இவர் எடுத்து இவரே வந்து தயாரித்து இவர் வந்து யாரையும் வந்து பணம் போட விடாமல் இவரே வந்து என்ன பண்ணார், பணத்தை போட்டு அதன் மூலம் வந்து பெரிய பெரிய பிரபலமாகி அதன் மூலம் வந்து உலக நாயகன் பட்டம் கிடச்சிடாது. யாரோ ஒருத்தர் வந்து பாவம் ப்ரொடியூசர், அவருடைய பணம் அந்த பணத்தில் வந்து படத்தை எடுத்து அந்த படத்தின் மூலமாக வந்து பிரபலம் அடைஞ்சு அதன் மூலம் இவரே உலக நாயகன் பட்டத்தை சூட்டிக்கிறார் இல்லையா? அதை அப்போது எங்கேருந்து வருது பார்க்கணும். மக்களுடைய வரி பணம் தான் மக்களுக்கு போகுது, மக்கள் பணமே மக்களுக்கு அதுதான், இதுதான் ஃபிலாசபி. இது அந்த ஃபிலாசபி படி தான் இன்றைக்கி வந்து அம்மாவுடைய அரசு பொறுத்தவரை சமூக நலத்திட்டங்களுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து செலவு செஞ்சு சமூக நீதிக்கான ஒரு அரசு, சமூக நீதி நிலைநிறுத்துகின்ற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு அம்மாடி அரசு என்பதை நிரூபித்திருக்கின்றோம். இங்கே தான் வந்து எல்லா வகையான நேரடியான உதவி, ஓல்ட் ஏஜ் பென்ஷனுக்கு, தாலிக்கு தங்கம், பள்ளிக்கூட குழந்தைகள் பாட புஸ்தகம், விலையில்லா மடிக்கணினி, அதே போன்ற இப்படி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அப்போது இதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் வந்து சரி நாங்கள். அப்போது நீங்கள் என்ன சொல்லணும், அப்போது நாங்கள் இந்த மாதிரி திட்டங்களை செய்ய மாட்டோம்னு சொல்லணும். யார்? கமல். ஆனால் நான் வந்து இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்னா இவர் சொந்த பணத்தை தான் கொடுப்பார். இவர் மக்களுடைய வரி பணத்தில் தானே கொடுக்கணும். அப்போது எவ்வளோ ஒரு முரண்பாட்டினுடைய ஒரு மொத்தம் உருவம், என்ன பேசுகிறோம், நாம் என்ன முன்வைக்கிறோம். ஆனால் கேட்குறவெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, கேட்குறவங்க கேட்டால் கேள்விவர்களில் நெய் வடிதுவாங்க, அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து அப்படியா, எவ்வளோ கௌரவமானவங்க, நீ என்ன சொல்ல வர? அப்போ வந்து நடிகர் திரு கமலஹாசன் வந்து அவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொன்னாக்கா இவர் வந்து சம்பாதிச்ச சொந்த படத்துக்கு கொடுத்துருவாங்க. அதுதாங்க நான் சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி வந்து அது மட்டும் எங்கள் இவருடைய சொந்த படத்துக்கு கொடுப்பாரா? இவர் சொந்த படத்துக்கு கொடுப்பாரா? அதை சரி நிறைவேற்ற முடிந்த வாக்குறுதிகள் அது இல்லாமல் கொடுக்கணும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள்லாம் சும்மா அள்ளி வீசத்தில் எப்படிப்பட்டவர்ன்றது திரு கமலஹாசன் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது வந்து ஒரு நப்பாசை அவருக்கும், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து டிஎம்கே 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசியில் 2 ஏக்கர் நிலம் கொடுக்காமல் நாமத்தை தான் போட்டாங்க. 2 ஏக்கர் நிலம் யாருக்கா கிடச்சிதாங்க? யாருக்கா கிடச்சிதா? 2 ஏக்கர் நிலம் ஒருத்தருக்கும் கிடைக்கல, ஆனால் நாமத்தை தான் போட்டாங்க. அப்படி நாங்கள் கூட இது சட்டமன்றத்தில் பல முறை கேள்வி கேட்டோம், தேர்தல் வாக்குறுதி 2 ஏக்கர் நிலம் கொடுத்தீங்க, யார் கொடுத்தீங்க, கொடுங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டோம். ஒருத்தருக்கும் லிஸ்ட் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கல, அது அந்த கதி திமுக வாக்குறுதி. ஆனால் நாங்கள் அப்படியா தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செஞ்சோம், சொல்லாததையும் வந்து செய்து கொண்டிருக்கின்ற அரசு தான் அம்மாவுடைய அரசு. ஸோ அந்த வகையில் வந்து வாக்குறுதிகள் வந்து அள்ளி வீசுறது முக்கியம் இல்லை, ஆனால் அது சாத்தியக்கூறா இல்லையான்றது நம்ம பார்க்கணும். சாத்தியக்கூறு இருக்கிற விஷயங்களை மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளாக தந்து அதை நிறைவேற்றுது. எனவே அவரை பொறுத்தவரை வந்து சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயங்களை வந்து அவர் வந்து அள்ளி தெளிக்கிறார். நிச்சயமாக அதெல்லாம் ஈடுபட போகிறது கிடையாது.